தலைப்பு செய்திகள். இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலின் 19வது ஆண்டு தினம் இன்று அனுசரிப்பு. உயிர் நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. மாறிவரும் சர்வதேச சூழல்களை கருத்தில் கொண்டு கொள்கைகள் வகுப்பது அவசியம், வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர். ஆர்டிஜிஎஸ் வசதி இன்று நள்ளிரவு 12:30 மணி முதல் 24 மணி நேரமும் செயல்பாட்டிற்கு வருகிறது, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், சோம் பர்காஷ் ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. விவசாயிகள் போராட்டத்திற்கு தீர்வு காண்பது குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வருகிறது கொரோனா தொற்று பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 1276 பேர் குணமடைந்தனர். புதிதாக 1195 பேருக்கு பாதிப்பு. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினருடன் மோதல், 60க்கும் மேற்பட்ட தாலிபான் தீவிரவாதிகள் உயிரிழப்பு.